வழக்கு சமீபத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதை பற்றி வழக்கை பற்றி நான் ஒன்றும் என்னுடைய வக்கீல் அது மேல்முறையீடு செய்து என்ன உண்டோ சட்டத்தை நான் மதிக்கிறவேன் நூறு சதவீதம் சட்டத்துக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் நீதிக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குறதுனால சட்டப்படி என்ன செய்யணுமோ சட்டப்படி என்னுடைய வக்கீல் வெங்கடேஷ் மகாதேவன் எல்லாவற்றையும் செய்வார் நல்லபடியாக இது ஒரு முடிவுக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் மக்கள் அதில் யாத்திரையில மோடி கலந்து பாத யாத்திரையில கலந்துக்கல மீட்டிங்கல கலந்துக்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதில் என்னைக்குமே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களுக்கு முக்கியமான பல விஷயங்களை செய்து கொண்டிருப்பது தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் பாரத பிரதமர் ஆகி நம்ம இந்தியாவில் அரியணையில் அமர்வார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் ஜெயிக்குமாங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்வி என்னன்னா தேர்தல் என்பதே வெறும் கூட்டணி கணக்கு இது அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருந்தால் ரெண்டு பேருக்குமே பலமாக இருந்திருக்கும் அதிமுக என்பது சுமார் ஒன்றரை கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட ஒரு கட்சி அடிப்படையாக பாஜக என்பது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் இப்போது மூணு சதவீதத்துலேருந்து மூன்றரை சதவீதமாக இருக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து முந்நூறு சதவீதமாக இருக்குன்னு அவர் சொல்லலாம் அவர் என்ன வேணால் சொல்லலாம் அண்ணாமலை அண்ணாமலை சோழர் எல்லாமே சரியாக தவறாங்கிறது மே மாதம் தெரியும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் மோடி அவர்களுடைய மோடி என்னை நண்பரே என்று அழைத்தவர் மோடி என்னை அழைத்து தான் நான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன் அதனால யாரு நடுவில் யாராவது எனக்கு பிடிக்காதவங்களோ கட்சிக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் இந்த கட்சியை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை கட்சி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பரவாயில்ல ஏனென்றால் நான் மோடி அவர்களுக்காக வந்திருக்கிறேன் மோடி அவர்களுக்காக மோடி விரும்பும் வரை நான் இருப்பேன் அவ்வளோதான் அதனால எனக்கு அண்ணாமலை மேலே அண்ணாமலையெல்லாம் எனக்கு வந்து பெரிய எனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய எதிரி அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் அண்ணாமலை அரசியலுக்கே புதுசு அவர் போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்துறோன்னு பண்ணும்பொழுது அவர் கண்ணில் படுறவங்கெல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க நல்லவங்க போலீஸ் கண்ணில் படத்துக்கு வாய்ப்பு இல்லை அவரை மாதிரி போலீஸ்க்கு கண்ணில் பட வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு ரொம்ப பழைய திமுகவுடைய பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை வெளில விடுறேன் அது விடுறேன் அப்படிங்கிறாங்க இடி கேஸோ இன்கம் டேக்ஸ் ரைடோ அது அதனுடைய ப்ராசஸ் படி நடக்குது அது நடக்கும்போது அண்ணன் சொல்லி தான் நடந்தது அண்ணன் சொல்லி தான் நடந்ததுன்னு கொஞ்சம் குதுகுலிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த விசிலடிச்சாங் குஞ்சு கெழுமாங்க அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை விஜய் விஜய் விஜய்க்கு வந்து மிக வலுவான அடித்தளத்தோட தான் அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்கார் ஓகே அதே போல முதல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்றைக்கே போட்டேன் ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன் அந்த இக்க சேர்த்திருக்கார் இதுவே என்னதை காட்டுதுன்னா ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறு இன்னைக்கு விஜய போய் நீ வந்து ஜோசப் விஜயா அதுவான்னு அவசியம் இல்லை இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தல் நிற்க முழு உரிமை உண்டு ஸோ அவரே இருபது இருபத்தாறில் தான் வரப்போகிறேன்றார் அப்போ என்ன நினைக்கிறாரு இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும்போது அதற்குண்டான விஷயங்களை செய்கிறாரு அப்படி இருக்கும்போது விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு பட்டாளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது